நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது பிளாக் எஜுகேஷன் ஆபீசர், வட்டார கல்வி அலுவலர். இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு, நண்பர்களே, பிஇஓ எக்ஸாம், பிளாக் எஜுகேஷன் ஆபீசர் சொல்லக்கூடிய இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். குறிப்பாக நம்ம ஃப்ரீ டெஸ்ட் வாரத்துல 2 நாட்கள் இந்த ஃப்ரீ டெஸ்ட் ஆனது நம்ம நினைச்சோம் கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிஇஓ எக்ஸாமுடைய நோட்டிபிகேஷன் ஆன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வானது நம்மளுக்கு ஏப்ரல் மாதத்துல அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகளானது அதிகபட்சமா இருக்குது. டிஆர்பி இந்த ஆண்டு அறிவிக்கக்கூடிய முதல் தேர்வானது இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வு தான். ஸோ ஏப்ரல் மாதத்துல இதனுடைய அறிவிப்பை எதிர்பார்க்கலாம். இதனை அடிப்படையாக வைத்து தான் நமது குழுவில் முன்பே உங்களுக்கு என்ன செஞ்சிடும், பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த பயிற்சி வகுப்புகளானது நம்மளுடைய யூடியூப்ல நம்ம நினைச்சிடும் ஃப்ரீ வகுப்பாக நம்ம கொடுத்துறோம். இந்த பயிற்சி வகுப்புகளை அடிப்படையாக வைத்து ஃபர்ஸ்ட் தமிழ் பாடத்திற்கு நம்ம நினைச்சிடும் ஃப்ரீ டெஸ்ட் உங்களுக்கு நம்ம கண்டக்ட் பண்றோம். ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட்ல இன்றைய பகுதியானது 4வது ஃப்ரீ டெஸ்ட்டை நம்ம என்ன செய்ய போறோம், எழுத போறோம். வாரத்துல 2 நாட்கள் இந்த தேர்வு, வியாழன்ல ஒரு நாள் ஒரு தேர்வை நம்ம கொடுத்துறோம், அடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு தேர்வு கொடுக்குறோம். இன்றைய தேர்வினுடைய தலைப்பு பாத்தீங்கன்னா, 18 கீழ்கணக்கு நூல்கள். சரிங்களா, இந்த 18 கீழ்கணக்கு நூல்கள், இந்த 18 கீழ்கணக்கு நூல்கள்ல இருக்கக்கூடிய தகவல்கள் முழுமையாக இணைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 100 வினா மற்றும் விடைகளானது என்ன செஞ்சிருக்கோம் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அதுல தேர்வு எழுதுவதற்கு ஏதுவாக 100 வினாவினுடைய பிடிஎஃப் நம்ம உருவாக்கி இந்த தேர்வை நிச்சயம் நடத்துறோம். சோ இது நம்மளுடைய யூடியூப்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ரீ டெஸ்ட். இது போக நம்ம நினைச்சிடும் 167 தேர்வுகளானது நம்ம நினைச்சிடும் ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், அதோட வந்து சைக்காலஜி, இதை இணைத்து 167 தேர்வுகளானது நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி நம்ம நினைச்சிடும் ப்ரொவைட் பண்றோம். இந்த தேர்வு யாருக்கு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய கையேடு வாங்கி பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்காக ஃப்ரீ டெஸ்டா இதை நம்ம நினைச்சிடும் கண்டக்ட் பண்றோம். இது போக இந்த 167 டெஸ்ட் ஆல்ரெடி அந்த புக் இருக்குது, இந்த 167 டெஸ்ட்ல நான் ஜாயின் பண்ணிக்கிறேங்கிறக்கூடிய ஆசிரியர்களையும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இணைத்து நம்ம நினைச்சிடும் 167 தேர்வுகளை அவங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஸோ ஆசிரியர்கள் தேவை உள்ளவர்கள் என்று இறுதினால் இந்த வாய்ப்பை நினைச்சீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த 167 தேர்வுகளையுமே நம்ம வாட்ஸ்அப்ல உங்களுக்கு என்ன செஞ்சிடும் கொடுத்து, உங்களுக்கு வட்டார கல்வி அலுவலர் தேர்வு என்ற கலவினை நனவாக்குவதற்கான வழிமுறைகளை நம்ம நினைச்சிடும் உருவாக்கி கொடுக்கிறோம். ஸோ அது போக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம், SGT அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் சொல்லுவோம், நியமன தேர்வு, இந்த தேர்விற்கும் நம்ம நினைச்சிடும் இலவச தேர்வுகள் நம்ம முழு மாதிரி தேர்வா நம்ம நினைச்சிடும் கொடுத்துட்டு இருக்கோம். இன்று தேர்வு 2 உங்களுக்கு நடத்தணும், மாலை இதற்கான வினாவை நம்ம உங்களுக்கு என்ன செஞ்சிருவோம் கொடுத்துருவோம். இப்ப கொடுத்துருக்கக்கூடிய இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வை நீங்க பயன்படுத்திக்கலாம். இதற்கான விடை குறிப்பு நாளை உங்களுக்கு வழங்கப்படும். செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்காக இருக்கட்டும், இந்த பிஇஓ எக்ஸாம்க்கான தேர்வா இருக்கட்டும், இது ரெண்டுக்குமே விடை நாளை கொடுத்துருவோம், வினா என்று கொடுக்குறோம். இதை பயன்படுத்தி உங்களுடைய தேர்வை சிறந்த முறையில எழுதுங்கள். மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு நமது குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். நன்றி நண்பர்களே.